அத்தியாயம் பதினாலு என் தாயும் தம்பியும் எதிரியாக இது போன்ற பெரிய வழக்குகளில் குடும்பத்தில் ஒருவர் சிக்கினாலே சமாளிக்க முடியாது அம்மா தம்பி தங்கை மாமா என் கணவர் மற்றும் நான் என ஆறு பேர் மல்லிகை மாளிகை என்ற சித்திரவதை கூடத்தில் அடைக்கப்பட்டு கிடந்தோம் எம்மோடு என் சித்தியும் தங்கை தோழி வசந்தியும் கூட சில நாட்கள் அடைப்பட்டு கிடந்தார்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அடைத்து வைத்து எப்படி பந்தாடியிருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கு எதிராக மாற்றிட என்னென்ன சகுனி ஆட்டங்கள் ஆடினார்கள் என்பது இன்றும் எம் உறக்கத்தை கலைக்கின்றது அதன் பிறகான நாட்கள் எனக்கு உறக்கமற்று போயின என் கருவை கலைத்துவிட வேண்டும் என இவ்வளவு மெனக்கட்டவர்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்களே என்ற பயம் என் உறக்கத்தை கெடுத்தது தூங்கும்போது கூட பக்கவாட்டில் கூனி குறுகி கைகளாலும் கால்களாலும் வயிற்றை பாதுகாத்த பண்ணமே படுத்திருப்பேன் நான் தூங்கும்போது ஏதாவது ஊசியை போட்டுவிட்டால் என்னாவது என்ற பயம் வேறு இவர்களுக்குத்தான் சட்டமும் நீதியும் கிடையாதே வானளாவிய அதிகாரத்தை பெற்றவர்களாயிற்றே கூடவே தடா சட்டம் வேறு தன் கோர முகத்தை காட்டிக் கொண்டிருந்தது அருணி தூக்கத்திலேயே தற்கொலை செய்து கொண்டால் என்று சொன்னாலும் ஏற்கத்தானே வேண்டும் அந்த நாட்களில் ராஜீவ் வழக்கில் வெள்ளை காக்கா பறக்குது என்று சிபிஐ சொன்னால் அதனை வேதவாக்காகத்தானே பத்திரிகைகள் பிரசுரம் செய்தன மக்களும் நம்பினார்கள் அதன் பிறகு விழுந்த அடி உதையெல்லாம் சொல்லி வைத்தபடி வயிற்று பகுதியிலேயே தான் விழுந்தது ஷங்கர் என்ற ஆய்வாளரும் அவரது சகாக்களும் தான் அதிகம் உதைத்தவர்கள் உதை எங்கு வேண்டுமானாலும் விழட்டும் வயிற்றில் விழுந்துவிடக்கூடாது என்று அப்படியே முட்டியையும் கையையும் சேர்த்த மாதிரி சுருண்டு கொள்வேன் விசாரணைக்கு என வந்த அதிகாரிகளுக்கு ஒரு வெறியும் மோகமும் இருந்தது பதவி உயர்வு என்ற வெறியும் ஊதிய உயர்வு என்ற மோகமும் தான் அது இந்த வழக்கை முடித்தால் எப்படியும் பதவி உயர்வுகளும் விருதுகளும் இன்னும் பிற தேவையான சலுகைகளும் கிடைக்கும் என்ற வெறிதான் தலைவர் கார்த்திகேயனால் ஊட்டப்பட்டிருந்தது அதற்காகவே உயிர் பாடை பாடைக்கட்டி தூக்கிச் சென்ற கதையாக நிரபராதிகள் என தெரிந்தும் குற்றத்தை ஒப்புக்கொள் என சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு அவர்களது கொடூரம் வெளிப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவர்களது விசுவாசம் அளவிடப்பட்டது என நினைக்கிறேன் அதில் அவர்களுக்கு போட்டி பொறாமை வேறு ஒருவரிடம் சொன்னதை மற்றவரிடம் சொல்லக்கூடாது தன்னிடம்தான் முதலில் சொல்ல வேண்டும் என்றுதான் பல அதிகாரிகள் அன்று போட்டியில் இருந்தார்கள் அதே நேரத்தில் எல்லா அதிகாரிகளும் காவலர்களும் அப்படி பதவி வெறியில் இருந்தார்கள் என கூற முடியாது அங்கே நீதிக்காக நீதியை தேடி பணி செய்தவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் சில அதிகாரிகள் மறைமுகமாக முனங்கினார்கள் அதற்கு மேலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது சில அதிகாரிகள் பதவியை விட மனசாட்சியே உயர்வானது என வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு வெளியேறியதும் நடந்திருக்கிறது சிலர் உள்ளுக்குள்ளே மனசாட்சியை வைத்துக்கொண்டு வெளியே காட்டாது கடுமையாக இருப்பது போல் நடந்ததும் உண்டு அவ்வளவு ஏன் இந்த வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரியான ரகோத்தமன் எங்களுக்கு எதிராக நிறைய செய்தவர்தான் என் தாலியை அறுத்தறிந்து கொண்டவர்தான் ஆனாலும் அவர் மீது எனக்கு எங்களுக்கு ஒரு தனி பார்வை இருந்தது தனிப்பட்ட முறையில் அவர் மனசாட்சி உள்ளவராகவே நடந்து கொண்டார் சில விஷயங்களை வேண்டாம் என்று மேல் அதிகாரியிடம் இருக்கிறார் எனக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று பகல் முழுக்க அவரின் பார்வையிலேயே வைத்திருப்பார் எனக்கும் கணவருக்கும் நடந்த பல சித்திரவதைகள் கொடுமைகள் எல்லாம் பெரும்பாலும் அவர் இல்லாத நேரத்திலேயே நடத்தப்பட்டது ரகோத்தம அவர்கள் ஆரம்பத்தில் நாம் உண்மை குற்றவாளிகள் என்ற நம்பிக்கையில் மயக்கத்தில் எம்மிடம் கடுமை காட்டியிருக்கலாம் ஆனால் சில நாளில் நாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சிக்கப்பட்ட அப்பாவிகள் என்பது அவருக்கு நன்கு தெரிந்துவிட்டது அதன் பிறகு எம்மிடம் ஓரளவு மனிதநேயத்துடனேயே நடக்க முயன்றார் ஆனால் உயர் அதிகாரிகளின் கொடுமைகளிலிருந்து அவரால் விலகி போக இயலவில்லை வழக்கு தேச நலன் வாய்ந்தது என்ற பெயரில் பலருடைய மனசாட்சிகள் பாடை கட்டி வைக்கப்பட்டுவிட்டன ஆனாலும் சிலவற்றை அவரால் தடுக்க முடியவில்லை அவருக்கும் மேலாக ஒருவர் உத்தரவிட்டு கொண்டிருக்கும் போது பாபம் அவரால் என்ன செய்ய முடியும் இந்த வழக்கில் சிக்கிய பலருக்கும் பல உதவிகளை மறைமுகமாக செய்திருக்கிறார் என் அம்மா தம்பி என எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பே இல்லை அவர்களை விடுவித்து விடலாம் என்று கூட வாதாடியிருக்கிறார் இன்னும் சில குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டவர்களுக்கும் சிலதை செய்திருக்கிறார் ஆனால் எதற்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா அந்த எல்லையோடு நின்றுவிடுவார் விடுவார் ரகோத்தமன் என் மீது தனிப்பட்ட சித்திரவதைகள் பலவும் அவருக்கு தெரிந்திருக்கவில்லை அதனால் எல்லா அதிகாரிகளும் பதவி வெறிக்காக இப்படி நடந்து கொண்டார்கள் என கூற முடியாது போகட்டும் நான் அடுத்த மிரட்டல் படலத்திற்கு வருகிறேன் ஒரு கட்டத்தில் எனக்கு வேறு விதமான சோதனை வந்தது ஆமாம் கடைசியாக பார்த்தால் மல்லிகை கட்டிடத்திற்குள் என் அம்மாவும் தம்பியுமே எனக்கு எதிராக வந்து நின்றார்கள் அவர்களை என்ன சொல்லி மிரட்டினார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் பெற்ற மகளுக்கு எதிராக தாயை கூர்த்திட்ட முடியுமா என்றால் சிபிஐ சிறப்பு குழுவினரால் நிச்சயம் முடியும் உறவுகளிடம் பிரித்தாலும் உத்தியை சிறிதும் ஈரம் கூச்சமின்றி செயற்படுத்தும் போலீஸ் உத்திக்கு சிபிஐ மட்டும் விதிவிலக்கா இல்லையே என்னிடம் நேரடியாக பேசி சம்மதிக்க வைக்க முடியவில்லை ஒரு பெண் வயிற்றில் குழந்தையுடன் இருக்கும்போது தன் கணவன் மீது அதீத பிடிப்பாகவே இருப்பாள் அதனால்தான் கருவை அழித்துவிட முனைந்தார்கள் அது முடியாமல் போனதும் என் அம்மாவை மிரட்டியிருக்கிறார்கள் உனக்கு மகள் வேண்டுமா அல்லது கோடியாக்கரை சண்முகம் கதையாக நடக்க வேண்டுமா இரண்டில் எது என்று முடிவு செய்து கொள் என்று தொடங்கி மகளை சம்மதிக்க வைத்தால் உங்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்போம் இல்லையென்றால் தற்கொலை செய்து கொண்டால் என்று மகளின் சடலத்தைத்தான் கொடுப்போம் என்ற ஆசையும் மிரட்டலுமான வார்த்தைகள் வரை அம்மாவிடம் பேசியிருக்கிறார்கள் பெற்ற தாய் என்ன செய்வார் கோடியாக்கரை சண்முகத்தை பிடித்து வந்ததும் விசாரணை என நடத்தியதும் பிறகு அவர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார் என்ற கதைகளையும் ஓரளவு நாங்கள் அறிந்து வைத்திருந்தபடியால் என் அம்மா நடுங்கி போயிருந்தார் அதனால்தான் என்னிடம் வந்து கெஞ்சி அழுது சண்டை போட்டு பேசி பார்த்தார் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததையெல்லாம் பேசிக்கொண்டிருந்த என் அம்மாவிடம் எனக்கு மரணமே மேலானதம்மா குழந்தையை கலைத்து விடுவதை விட என் கணவரை ஒதுக்கிவிட்டு வருவதை விட நான் மரணத்தையே சந்தித்து விட்டு போகிறேன் வேண்டுமானால் உங்கள் மகள் இறந்துவிட்டால் என இப்போதிருந்தே நினைத்து கொள்ளுங்கள் என உறுதியாக கூறிவிட்டேன் அதிகாரிகளை விட பெற்ற தாய்க்கு நன்றாகவே தெரியும் என் பிடிவாத குணம் அடுத்து என் தம்பி வந்தான் அவனுக்கும் அதே பதிலைத்தான் கூறியிருந்தேன் பாபம் தம்பி பாக்கியநாதனை அதிகமாகவே மிரட்டியிருக்கிறார்கள் கொன்றுவிடுவோம் என்பதை விட உன் அக்காவைப் பற்றி கண்டபடி பத்திரிகைகள் செய்து வந்துவிடும் அவள் பல பேரை காதலித்திருக்கிறாள் என ஒரு மனிதனின் நாடி நரம்புகள் அடங்கி போகிற அளவிற்கு கொச்சையாக பேசி மிரட்டியிருக்கிறார்கள் என் தம்பியால் அதை எப்படி என்னிடம் நேரடியாக கூற முடியும் பாவம் உடைந்து போய் வந்து கெஞ்சினான் தம்பிக்கான அந்த நெருக்கடி எனக்கு தெரியாது புரியவும் இல்லை போலீஸ் அவர்களை பயன்படுத்துகிறது அதனால் வந்து என்னை மிரட்டுகிறார்கள் எங்கள் காதலை பிரிக்க பார்க்கிறார்கள் என்றுதான் அப்போது நினைத்து கொண்டேன் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு என் அம்மா மீதும் தம்பி மீதும் கோபம் இருக்கத்தான் செய்தது காரணம் இதில் சிபிஐயின் சூழ்ச்சி இருந்தது தெரியாதே இங்குதான் கணவருக்கு எதிராக சொந்த மனைவியையும் பெற்றோருக்கு எதிராக மகனையுமே எதிரியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்களே காதலித்து மனம் புரிந்த கணவன் மனைவியை பிரிப்பது பெரிய விஷயமா என்ன அதன் பிறகுதான் எனக்கான விசாரணை முறைகள் இருக்கமானது சிலோன்காரனிடம் அப்படி என்ன மயக்கம் இவளுக்கு இவ்வளவு திமிர்ப்படுத்தவளை இப்படி விசாரிக்கக்கூடாது வேற மாதிரி தான் விசாரிக்கணும் என கொண்டதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் சிபிஐயிலிருந்து பல அதிகாரிகளுக்கு இலங்கை தமிழர்கள் என்றால் எல்லாரும் விடுதலை புலிகள் என்ற புரிதலில் இருந்தார்கள் சிலர் அங்குள்ள தமிழர் இங்கிருந்து பிழைக்கப் போனவர்கள் என்ற புரிதலில் இருந்தார்கள் சிலர் அங்குள்ளவர்கள் தமிழர்களே கிடையாது தமிழ் பேச வராது என்ற நினைப்பில் இருந்தார்கள் இப்படிப்பட்ட அதிகாரிகள் எம் தலைவரை கொன்றவர்கள் என்ற எண்ணத்தில் எம்மை விசாரிக்கும்போது போது எவ்வளவு கொடூரமாக நடந்திருப்பார்கள் மொட்டை மாடிக்குப் போகிற வழியிலிருந்த அந்த ஐந்தடி இடத்திலேயே முடக்கினார்கள் ஆனால் எந்த நேரமும் அந்த வழியாக போய் வந்தபடியே இருப்பார்கள் அந்த பூச் கால்களின் அதிர்வு என் மண்டைக்குள் குடைச்சலாக இருக்கும் வசதியாக உட்காரவோ படுக்கவோ முடியாத அந்த இடத்தில் வேண்டுமென்றே தண்ணீரை ஊற்றி விடுவார்கள் அல்லது நான் கண்ணயறும் போது முகத்தில் தண்ணீர் அடிப்பார்கள் அதனால் அந்த இடமே சகதி போல் கிடக்கும் அருவருப்பாக அந்த இடத்தில் என்னை சுற்றி ஒரு பெண் காவலர் ஒரு டிஎஸ்பி காவலர் ஒரு சிஆர்பிஎஃப் காவலர் ஒரு சிபிஐ பிரிவு காவலர் என நான்கு பேர் காவலுக்கு நின்று கொண்டிருப்பார்கள் ஓடிப்போய் விடுவோம் பாதுகாப்பு என்ற போர்வையில் அவர்கள் செய்த அனைத்துமே தனிவகை சித்திரவதைகள்தான் இரக்கம் என்பது கிராம் என்ன விலை என்ற அளவில் நடந்து கொண்டார்கள் ஒரு அதிகாரி என்னிடம் வந்து அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது உன்னை பணமரத்தடியில் அமர்ந்து பால் குடிக்கச் சொன்னது என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் இத்தனை கொடுமைகளும் ஒற்றை வார்த்தைக்காகத்தான் நான் என் கணவரை விட்டு விலகுகிறேன் நீங்கள் சொல்கிறபடி கேட்கிறேன் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காகத்தான் நீதிக்கும் அநீதிக்குமான போராட்டமாக அது நீடித்தது இந்த நிலையில்தான் இறுதிக்கட்ட விசாரணை என்று கடைசி ஒரு வாரத்தில் பூந்தமல்லியிலிருந்த சிறப்பு சிறைக்கு மாற்றினார்கள் அதாவது ஒன்று அவர்கள் விரும்பும் வாக்குமூலத்தை கொடுத்துவிட வேண்டும் அல்லது தற்கொலை செய்து கொண்டால் என்ற செய்தியை உலகிற்கு கொடுத்துவிட்டு இறந்து போய்விட வேண்டும் இந்த இறுதி முடிவோடுதான் பூந்தமல்லி சிறைக்கு மாற்றினார்கள் அங்குதான் இரவும் பகலுமாக ஓய்வு கொடுக்காமல் விசாரணை என்ற சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட நான் அங்கு மனம் பேதலித்தவளாக மாறிப்போயிருந்தேன் போயிருந்தேன் ஒவ்வொன்றும் உளவியல் ரீதியான தாக்குதல்தான் உடைந்து ஒடுங்கி போய்விட்டேன் எனக்கான அந்த இறுதிக்கட்ட விசாரணையை எடுத்துக்கொண்ட புண்ணியவான் வேறு யாருமல்ல பின்னாளில் நான் நீதிப்பிழை செய்துவிட்டேன் என்று வருந்தி வருந்தி பேட்டி கொடுத்தாரே அதே தியாகராஜன் ஐபிஎஸ் தான் எதிரே தியாகராஜன் ஐபிஎஸ் நான் அவர் எதிரே இருந்த மேசை மீது சாய்ந்தபடியே பிடித்து கொண்டு நின்றேன் காரணம் என்னால் தனியாக நிற்க முடியவில்லை உடல்நிலை அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அது விசாரிப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும் அவர் என்னை முறைத்து பார்த்தபடியே எழுந்து சென்று கதவை உள்பக்கம் தாழ்பால் போட்டார் திரும்பி வந்து என் முகத்துக்கு நேராக நின்று இதோ பார் இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் நான் சொல்கிறபடி கேட்கலன்னா இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது உன் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் தான் நிற்க வேண்டும் நான் சொன்னால் நடக்கும் என்பது உனக்கும் தெரியும் தானே என் எதிரே துணியே இல்லாமல் நிற்ப கூட இன்னும் ரெண்டு மூணு மென்சையும் போலீஸையும் அழைத்து பார்க்க சொல்வேன் அதற்கு மேலும் பிடிவாதம் பிடிச்சா நான் வெளியே போயிடுவேன் பிறகு நடக்கிறது நடக்கும் அவர்கள் எதை செய்வார்கள் என்று தெரியும் தானே அது நடந்துவிடும் புரிஞ்சதா என்று மிரட்டியபடியே இருக்கையில் அமர்ந்தார் அவர் சொன்ன விதமே எனக்கு மூச்சடைத்து போனது நான் கையெழுத்துக் கும்பிட்டேன் உங்கள் மகள் மாதிரி சார் அப்படி எதுவும் செய்திடாதீங்க சார் என்று கதறினேன் கெஞ்சினேன் சுற்றி வளைத்து கொண்ட ஓனாய்களிடம் சிக்கிக்கொண்ட மானின் கதறலும் கெஞ்சலும் எடுபடுமா என்ன சற்று நேரம் மௌனமாக ஓடியது எதையும் அவர் காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை இந்தா இந்த தாளிலெல்லாம் கையெழுத்து போடு இல்லையென்றால் இங்கு நான் சொன்னதுதான் நடக்கும் நான் எதை செய்யவும் தயங்க மாட்டேன் உனக்கான நாளெல்லாம் முடிந்துவிட்டது இனி எங்களுக்கான நாள்தான் அவ்வளவுதான் என்று வில்லனை போன்று முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக பேசினார் அவர் காட்டிய தாள்கள் என்றால் சாதாரண தாள்கள் அல்ல அவை என் கணவர் உயிரையும் என் உயிரையும் பறிக்கக்கூடிய தூக்கு கயிறுகள் அவற்றில் நாம் செய்யாத குற்றத்தினை செய்ததாக புனைந்து எழுதி தயாராக வைத்திருந்தார் ஒருவரது பெயரில் உள்ள வாக்குமூலத்தில் குடும்பத்தில் அனைவரையும் குற்றவாளி ஆக்கிவிட முடியும் அனைவரிடமும் பொய் வாக்குமூலங்களில் கையொப்பம் வாங்கிட வேண்டும் என அவசியமில்லை இவ்வாறு என் கணவருக்கு நானும் எனக்கு கணவரும் தூக்கு கயிறை மாட்டிவிடும் வேலையை பொறுப்பாக நிறைவேற்ற கடும் முயற்சி எடுத்தவர்தான் தியாகராஜன் அவர்கள் நான் மௌனமாக அழுதபடியே நின்றேன் அந்த அறை முழுவதும் பேரமைதி வெளியே இடி சத்தத்தைப் போலவே என் இதயத்திற்குள்ளும் சத்தம் அதிகமாக இருந்தது என் தேம்பல் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது அவரோ முறைத்தபடியே இருந்தார் பிடிபட்ட இறையை தன் காலில் போட்டு மிதித்து கொண்டு பார்க்குமே வேட்டை மிருகம் அப்படி என் மௌனம் அவருக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் மீண்டும் இதோ பார் இங்கே கதவு பூட்டியிருக்கு வெளியில் நல்ல மழை நீ என்னத்தான் கத்தினாலும் கதறினாலும் ஒரு சத்தமும் வெளியில் கேட்காது அப்படியே கேட்டாலும் ஒரு பையனும் என் அறைக்க வரமாட்டான் இங்கே எது வேண்டுமானாலும் நடக்கும் பார்க்குறியா என பீதியூட்டும்படி மிரட்டினார் என்னவோ தெரியவில்லை நான் அழுதபடியே நான்கு மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் சார் என்னை எதுவும் செய்திடாதீங்க சார் என்று கைகூப்பி கெஞ்சினேன் புலம்பினேன் அப்போது கூட அந்த நல்லத்தனம் கொண்ட அதிகாரிக்கு மனமிறங்கவில்லை படீரென்று நெஞ்சில் அடித்ததை போல் எனடி பத்தினி மாதிரி அடிக்கிற வேசியான உனக்கு மானம் என்ன வேண்டி கிடக்கு என்று இன்னும் மோசமான வார்த்தைகளால் திட்டியபடியே நாற்காலியை பின்னால் உதைத்துக்கொண்டு ஆபேசமாக எழுந்தார் இங்கே துணியெல்லாம் உருவிட்டு உன்னை மானபாங்கப்படுத்தாமல் விடமாட்டேன்டி அப்பத்தான் நீ வழிக்கு வருவ என்றபடி என்னை நெருங்கினார் எங்கே அவரின் மென்ஸ்களை கூப்பிட்டு விடுவாரோ என்ற அச்சத்தில் நான் கதறி கும்பிட்டபடியே பின்வாங்கிக் கொண்டே நடந்தேன் அத்தியாயம் பதினைந்து எல்லாமும் முடிந்து போனது இந்த வழக்கில் பதினேழு பேரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் என ஒரே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை மட்டும் தேர்வு செய்கிறார்கள் என்றால் அவரது யோகியதையை பற்றி எவரும் நன்கு ஊகிக்க முடியும் ஆனால் நாமோ அவர் எப்படிப்பட்ட கொடுமையாளர் சட்ட துஷ்பிரயோகக்காரர் பொய் சொல்ல தயங்காதவர் என்பன பற்றி நீதிமன்றத்தில் போதுமான அளவுக்கு நிரூபத்தும் உள்ளோம் உலகில் போட்ட அரிசி அடுப்பு எரிந்தும் வேகவில்லை யாரை குறை சொல்ல ராஜீவ்காந்தி உயிருடன் வந்து நான் சாகவில்லை என்று சொன்னால் கூட எமக்கு எதிரான சிபிஐ சொன்னதை தீர்ப்பையும் மாற்றிக்கொள்ள வாய்ப்பில்லை ஏனென்றால் வழக்கு விசாரணை முடிந்துவிட்டால் அதில் திரும்ப தலையிட உண்மையை கண்டறிய சட்டத்தில் இடமில்லை அதிகாரி தியாகராஜனை பற்றி நன்றாகவே தெரியும் என்னை கடைசியாக தொடர்ந்து இருபது நாட்கள் சித்திரவதை செய்து விசாரித்த அந்த ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகளில் அவரும் ஒருவர் மிகவும் மோசமான சித்திரப்பதைகளை கையாண்டவர் என்பதால் நான் நடுங்கி கைகூப்பி கெஞ்சியபடியே பின்வாங்கினேன் அப்படியே நின்று கொண்டு சிறிது நேரம் யோசித்தவர் கதவின் தாழ்வாலை இறக்கினார் கதவு திறந்தது வெளியே போ என்று சைகியை காட்டினார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை குழம்பிக் கொண்டு அவரை பார்த்தபடியே வெளியே வந்தேன் அதற்குள் காவலர்கள் வந்து அழைத்துச் சென்றார்கள் வழக்கம்போல் அன்று நான் சத்தம் போட்டு கதறவில்லை காரணம் எனக்கு ஒரு பதினைந்து அடி தூரத்தில்தான் அடுத்த அறையில்தான் என் கணவரை சங்கிலியால் கட்டி வைத்திருந்தார்கள் நான் கத்தி கதறினால் அது அவரை வாதிக்கும் எனக்கு ஏதோ நடக்கிறதோ என அவர் முட்டி மோதி ஏதாவது செய்வார் அது அவரது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்ற எண்ண ஓட்டமும் எனக்குள் இருந்தது எனக்கென்று யார் இருக்கிறார்கள் இருந்த உறவுகளும் எங்களுக்கு பகையாகி போனது பெற்ற தாயும் விரோதியாகி நிற்கிறார் அப்போது எனக்கு அப்படி தோன்றியது அவ்வளவுதான் இருக்கும் ஒரு ஆறுதல் என் கணவர் தான் அவரையும் இழக்க முடியுமா என் உயிர் இருக்கும் வரை அவர் இருப்பார் அப்படி ஏதாகிலும் ஒன்று நடந்தால் அதன் பிறகு அவர் இருக்க மாட்டார் தன்னைத்தானே மாய்த்து கொள்வார் என்னை இழுத்துச் சென்றபோது ஒன்றுமே நடக்கவில்லை என்பதைப் போலத்தான் சாதாரணமாக அவரது அறையை கடந்து போகிறேன் அழைத்துச் சென்று அறையில் பூட்டி வைத்தார்கள் ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்கும் மீண்டும் ஐயா அழைத்து வரச் சொன்னார் என இரண்டு காவலர்கள் வந்து இழுத்துச் சென்றார்கள் வேதாளமல்ல வெறி பிடித்த இரத்த காட்டேரி மீண்டும் மரமேறி இருந்தது நான் இப்படி சொல்லும் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றது எந்த ஒரு வார்த்தைக்கும் பதிவுக்கும் சரியான ஆவணமோ ஆதாரமோ இல்லாமல் நான் இங்கு எதையும் கூறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதற்கு பிறகும் நீதிமன்றத்தில் அனைத்தையும் எழுதி முறையிட்டு விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வழக்கு விசாரணை முடிகிற தருணத்தில் சிஆர்பிசி முன்னூற்றி பதிமூணு பிரிவின் கீழ் எமது விரிவான வாக்குமூலத்தினை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உரிமை உண்டு அதனால் ஏற்கனவே எழுதிய மனுக்களின் நகல்களை மேலதிக விவரங்களுடன் சுமார் ஆயிரம் பக்கத்திற்கும் மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம் இவை அனைத்தும் உச்சநீதிமன்றத்திற்கும் அப்படியே போயின ஆனால் நீதிபதிகளின் கவனத்திற்கு எதுவும் கொண்டு வரப்படவில்லை அல்லது கண்டுகொள்ளப்படவில்லை என்பதுதான் உண்மை அதன் பிறகு தமிழ்நாடு ஆளுநருக்கும் இந்திய ஜனாதிபதிக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தி ஒன்று மற்றும் எழுபத்தி இரண்டாவது சரத்துகளின் கீழ் நாம் அனுப்பிய சுமார் எண்ணூறு பக்க மனுக்களில் இவைகளை எல்லாம் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டுள்ளோம் அவற்றினை முழுமையாக படித்த ஒரே ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களாகத்தான் இருப்பார் அதனால்தான் என் கணவர் உட்பட மூவருக்கு மரண தண்டனை வேண்டாம் என்பதில் இறுதி வரை அவரது பதவிக்காலத்தில் உறுதியாக இருந்தார் பழைய குருடி கதவத்தரடி கதையாக மீண்டும் முரண்டு பிடித்து கொண்டிருந்தார் அதே கொச்சையான வார்த்தைகள் உன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு அப்பன் யார் எத்தனை பேர் என்று பத்திரிகையிலெல்லாம் நாற வேண்டுமா துணி இல்லாமல் நின்று அவமானப்பட வேண்டுமா சீக்கிரமாக முடிவைச் சொல் எனக்கு பேசிக்கொண்டிருப்பதற்கு நேரமில்லை என்று எழுந்தார் நான் நின்ற வாக்கிலேயே தொபுக்கென்று காலில் விழுந்து கதறினேன் நான் காலில் விழுந்து கதறுவது அவருக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியபடியே இருந்தது என்னை கடந்து போய் கதவை தாழ்பால் போட்டுவிட்டு வந்து என் அருகில் முகத்திற்கு நேராக நின்று கொண்டார் நான் திரும்பவும் அவர் கால்களில் விழுந்தேன் அப்படி செய்வது அவருக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது இதோ பார் இதற்கு மேல் உனக்கு வாய்ப்பில்லை கொடுத்த சந்தர்ப்பம் எல்லாமும் முடிந்துவிட்டது எவ்வளவு கத்தி கதறுகிறாயோ கத்திக்கொள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒழுங்காக நான் சொல்கிறபடி ஒப்புக்கொள் பேசிக்கொண்டே அருகில் வர நான் கை கூப்பி கதறியபடி காலில் விழப்போனேன் பட்டென்று என் மார்பில் அடித்த வேகத்தோடு என் சுடிதார் துப்பட்டாவை அப்படியே பிடித்து இழுத்தார் நான் இப்படி செய்வார் என எதிர்பார்க்கவே இல்லை அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன் இது தொடக்கம்தான் பையன்கள் போலீஸ் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை நிர்மாணமாக்கிவிட்டு வெளியே போய்விடுவேன் பிறகு என்ன நடக்கும் புரிகிறதா என முறைத்தார் அவர் எதையும் செய்வார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதை நினைத்தபடியே நான் தயங்கி மிரண்டு பார்த்தபடியே நின்றேன் மேலும் ஒரு அடி வந்து சுடிதார் துணி மீது கை வைத்து இழுத்தார் அது கிளியத் தொடங்கியது இதற்கு மேலும் என்னால் நிற்க முடியவில்லை எதையும் தாங்கிக் கொள்ளும் ஒரு பெண்ணால் தன் மானபங்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாது மகாபாரதத்தில் பாஞ்சாலியின் சேலையை துச்சாதனன் உருவியபோது அவளது மானத்தை காக்க வந்த கிருஷ்ணனைப் போன்று இந்த அப்பாபியின் கதறலுக்கு எந்த கிருஷ்ணனும் வரப்போவதில்லை என்பது நன்றாகவே தெரியும் இருந்த ஒரே ஒருவர் என் கணவர்தான் அவரையும் கைவிலங்கிட்டு சங்கிலியால் பிணைத்து வைத்திருக்கிறார்கள் எனும்போது என்ன செய்துவிட முடியும் வேறு வழியின்றி படீரென விழுந்து விட்டேன் ஆமாம் ஒரேடியாக இருட்டறையில் விழுந்து விட்டேன் சார் வேண்டாம் சார் நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்கிறேன் சார் ப்ளீஸ் சார் என்னை எதுவும் செய்திடாதீங்க விட்டுடுங்க சார் நான் நான்கு மாத கர்ப்பமாக இருக்கிறேன் எதனையும் என் உடம்பும் வயிற்றில் உள்ள குழந்தையும் தாங்காது என்று நூறு முறை சொல்லி கதறியபடியே அவரது காலில் விழுந்துவிட்டேன் அப்படியே பார்த்து கொண்டிருந்தவர் பேசாமல் சென்று அவரது நாற்காலியில் அமர்ந்து கொண்டார் இதற்கு மேல் என்னை திரும்ப எழ வைத்து விடாதே பிறகு நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது கணினியில் ஏற்கனவே தட்டச்சு செய்து வைத்திருந்த தாள்களை எல்லாம் எடுத்து அடுக்க வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தாளாக எடுத்து அதில் என்ன எழுதப்பட்டிருந்ததோ அதை கைப்பட எழுதிக் கொண்டிருந்தார் அதில் உள்ளதை அப்படியே எழுதினால் முழுக்க முழுக்க அவர்களாகவே எழுதிய போலி வாக்குமூலமாக தெரிந்துவிடும் என நினைத்து அவ்வப்போது என்னிடமும் சில வார்த்தைகளை நிகழ்வுகளை கேட்டு அதை குறுக்கே சேர்த்து கொண்டு வந்தார் அதாவது பல பொய்களுக்கு மத்தியில் ஒரு உண்மையை போட்டு எழுதி வந்தால் மொத்தமாக உண்மை என்றாகிவிடும் என்பார்களே அப்படி ஒரு யதார்த்தம் தெரிய வேண்டுமல்லவா இதைத்தான் பொதுவான இசைந்து போதலுக்கு பின்பு பயன்படுத்தினார்கள் வாக்குமூலங்கள் பொதுவாக இசைந்து போனால் அவற்றினை எதிராக பயன்படுத்த முடியும் என்பது சட்டம் வாக்குமூலம் தயாரிக்கும் போதே எவ்வளவு சட்ட அறிவு பாருங்கள் எப்படியோ தடா சட்டப்படி ஒருவர் மனமுவந்து கொடுக்கும் ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்து மற்ற கைதிகளுக்கான தண்டனையையும் தர முடியும் இதுவும் எனக்கு அப்போது தெரியாது அப்போது எங்களுக்கு எந்த வழக்கறிஞரின் ஆலோசனைகளும் கிடைக்கவில்லை அறிவுபூர்வமான சிலருக்கு வழக்கறிஞரின் ஆலோசனைகள் எட்டியது என்ன நடந்தாலும் சரி தடா சட்டத்தின்படி வாக்குமூலத்தை கொடுக்காதீர்கள் என கூறியிருக்கிறார்கள் அப்படி அறிவுரையை பெற்றவர்களே ஒப்புதல் வாக்குமூலத்தை தவிர்க்கவே முடியாமல் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களைச் சொல்லி குறையில்லை ஒவ்வொருவரிடமும் சிபிஐ அப்படி சித்திரவதை செய்து வாக்குமூலத்தை வாங்கியிருந்தது என்றால் நானெல்லாம் சாதாரண ஆள்தானே என்ன செய்ய முடியும் தலையாட்டி கொண்டு நின்றிருந்தேன் தியாகராஜன் எழுதி இருப்பார் நிறுத்திவிட்டு அந்த இடத்தை பற்றிச் சொல்லு அப்போது நீங்கள் அப்படி இருந்தீர்களா என கேட்பார் ஆமாம் ஆமாவென்றால் இரண்டையும் சேர்த்து எழுதி கொண்டு போவார் இப்படியாக எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்று அதிகாலை இரண்டு மணி வரை என் வாக்குமூலத்தை அவர் கைப்பட பார்த்து பார்த்து எழுதி அதில் என்னுடைய கையப்பத்தை பலவந்தப்படுத்தி பெற்றுக்கொண்டார் தியாகராஜன் ஒரு வார்த்தையை நான் மாற்றி எழுதிவிட்டேன் அதனால் நீதிப்பிழை செய்துவிட்டேன் என் மனசாட்சி உறுத்துகிறது என்று அழுது கண்ணீர் விட்ட அதே தியாகராஜன்தான் என்னுடைய மொத்த வாக்குமூலத்தையும் பொய்யும் புரட்டுமாகவே எழுதி கொண்டார் இதுதான் நடந்த உண்மை என்று என் கணவர் குழந்தை மீது கூட எந்த ஆலயத்திலும் கற்பூரம் ஏற்றி சத்தியம் செய்ய முடியும் தியாகராஜன் அவர்களால் அப்படி இல்லை என்று மறுத்து சத்தியம் செய்ய முடியுமா நிச்சய முடியாது அவர் கடவுள் நம்பிக்கையுடையவர் அவரது மனசாட்சியை ஆண்டவன் முன்னால் முன்னுக்கு பின் முரணாக பேசும் சக்தி கொண்டவர் என நான் நம்பவில்லை ஐயா தியாகராஜன் அவர்களே என்னை நீங்களே சித்திரவதை செய்துவிட்டு யாரும் சித்திரவதை செய்யப்படவில்லை என்று பரிசோதித்து உறுதிப்படுத்தியதாக சான்றளித்து இருந்தீர்களே என் கழுத்தில் தாலியை பார்க்கவில்லையா காலில் மெட்டியை பார்க்கவில்லையா நான் நான்கு மாத கர்ப்பமாக இருந்தது தெரியாதா அப்படி இருக்க எல்லாவற்றையும் கேட்டு எழுதிய நீங்கள் என் கணவர் பெயரை ஏன் கேட்டு எழுதவில்லை ஏன் செல்வி நளினி என எழுதி வைத்தீர்கள் தயவு செய்து இதற்காவது பதில் சொல்லுங்கள் இந்த குற்றச்சாட்டை நான் ஆதாரங்களோடுதான் கூறுகிறேன் என்னுடைய வாக்குமூலத்திலேயே எத்தனை முரண்பாடுகள் என்பதனை பின்வரும் அத்தியாயங்களில் விளக்குகிறேன் நான் சுயமாக வாக்குமூலம் கொடுத்திருந்தால் அத்தனை முரண்பாடுகள் வந்திருக்குமா என்ற முடிவை நீங்களே எடுங்கள் எப்படியோ அந்த அதிகாரி நினைத்ததை சாதித்து விட்டார் அவர் விருப்பப்படியே தயாரித்த வாக்குமூலத்தில் என் கையெழுத்துக்களை வாங்கிக் கொண்டார் அவருக்கான பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வேறு பல சலுகைகளும் ஏராளமாக கிடைக்கும் அந்த பதவி வெறிக்கு என்னை பலிகடா வாக்கிக் கொண்டார் மனசாட்சி உறுத்திய பலியில் மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றினால் போதுமா ஆயுளுக்கும் என்னைப்போல் ஒரு பெண் சிறையில் நரக வாழ்வு வாழ்வதை ஊக்குவிப்பது எந்த வகையைச் சேர்ந்ததாம் தெய்வம் நின்று கவனிக்காதா என்ன என் கைவிரல்களாலேயே என் கண்களை குத்த வைத்து விட்டார்கள் என் உடலே என் உயிரை மாய்த்து கொள்கிறது நானே என் கணவரை தூக்குமரத்தின் நிழலில் நிறுத்தியிருக்கின்றேன் இதற்கு மேல் என்ன கூற முடியும் எல்லாமும் முடிந்து வெற்றி பெருமிதத்துடன் என்னை பார்த்தார் தியாகராஜன் வெரி குட் உன் வேலை முடிந்தது போய் வா போகும்போது உன் கணவரிடமும் ஒழுங்காக கையொப்பம் போடச் சொல்லு வழக்கம் போல் மறுத்தால் திரும்பவும் உன்னைத்தான் அழைக்க வேண்டும் அவன் கண்ணெதிரே உன்னை அம்மனமாக நிறுத்தி அடித்தே உடம்பு தோலை உரிப்பதை அவன் பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி உன்னை அப்படி பார்க்க ஆசை இருந்தால் முடியாது என பிடித்துக் கொள்ளட்டும் கூடவே காலையில் தற்கொலை செய்து கொண்டான் என்ற செய்தியும் வெளியே போகும் எது வசதி என அவனிடம் எடுத்துச் சொல்லிவிட்டு போமா என்றார் நல்ல அதிகாரியாக அந்த அறையை விட்டு கிளம்பும்போது திரும்பவும் சொன்னார் உனக்கான வேலை முடிந்துவிட்டது போய் வா என்று என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்பது அவருக்கு தெரியாததா என்ன அங்கிருந்து நேராக பதினைந்து அடி தூரத்தில் மற்றொரு அறையில் இருந்த என் கணவரிடம் கொண்டிருந்த என்னை கூட்டி வந்தார்கள் அவர் என்னவோ ஏதோ என தூங்காமலேயே தவித்துக் கொண்டிருந்தார் ஏன்பா நீ எதுவும் முரண்டு பிடிச்சிடாதே பேசாமல் கையொப்பம் போட்டுவிடு உனக்கு எதன்னா நான் செத்து போயிடுவேன் நடப்பதை பிறகு பார்ப்போம் அந்த அதிகாரி எதையும் செய்ய தயங்க மாட்டார் என்பது தெரிந்த விஷயம்தான் வேணாம் பிரச்சனை வேண்டாம் இந்த வாழ்க்கை எப்படி போகிறதோ அப்படியே போகட்டும் அழுதபடியே கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன் அவர் இடிந்தபடியே நின்று பார்த்து கொண்டிருந்தார் அதற்கடுத்து அவரிடம் வாக்குமூலம் வாங்கியதெல்லாம் வேறு விஷயம் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்ததுதான் நீதிக்கான சோதனை ஒருவரிடம் வாக்குமூலம் பெற வேண்டுமென்றால் அவரை போலீஸ் அதிகாரியின் கட்டுப்பாட்டிலிருந்து பிரித்து வைக்க வேண்டும் எந்தவித மிரட்டலோ துன்புறுத்தலோ இருக்கக்கூடாது என்பதை நீதிபதி உறுதிப்படுத்த வேண்டும் முதல் நாள் சென்று உங்களுக்கு எந்த மிரட்டலும் இல்லையே என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அது பற்றி சிந்திக்க ஒரு பாதுகாப்பான அதாவது அந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரிகள் நெருங்க முடியாத இடத்தில் அவர்களை வைக்க வேண்டும் அடுத்த நாள் எந்த துன்புறுத்தலும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னர்தான் அவர்களிடம் ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற வேண்டும் ஆனால் தடா சட்டத்தில் அப்படி அல்ல எந்த போலீஸ் அதிகாரிகள் எங்களை சித்திரவதை செய்து வதைத்தார்களோ அந்த போலீஸ் அதிகாரிகளில் ஒருவரே நீதிமானாக மாறி எங்களிடம் ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதி வாங்கிக் கொள்ளலாம் என்னே ஒரு விந்தை பாருங்கள் போகட்டும் சட்டம் என்ன சொல்கிறது என்றால் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்ற ஒருவரை அவரின் வாக்குமூலத்தோடு நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்பாக அன்றே ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் எங்கள் விஷயத்தில் அப்படி நடக்கவில்லை எங்களிடம் விடிய விடிய ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டு காலையில் சம்பிரதாய வேலைகளை முடித்து கொண்டார்கள் அதன் பிறகு இரண்டு நாள் கழித்து சைதாப்பேட்டை கிளை சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கே வட்ட வடிவில் பெட்டி பெட்டியாக உள்ள சிறைக்கூட அறைகளில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அழைத்து வைத்திருந்தார்கள் அவர்கள் அனைவரும் இந்த வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்டவர்கள் அந்த காட்சியை பார்க்கும்போதே ஒருவித பீதியை ஏற்படுத்தியது இப்போது எங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி குழப்பம் மேற்கொண்டு நம்மை இங்குதான் அழைத்து வைத்திருக்கப் போகிறார்களா என தெரியவில்லை நீதிபதியிடம் ஒப்படைப்பார்களா எனவும் அறிய முடியவில்லை இதற்கு மேல் நாம் நீதிமன்ற காவலில் இருப்போமா அல்லது போலீஸ் காவலிலேயேதான் இருப்போமா என்பதும் குழப்பமாக இருந்தது தொடர்ந்து என்னையும் என் கணவரையும் இந்த கிளை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கத்தான் கூட்டி வந்துள்ளார்கள் என நினைத்திருந்தோம் திசை தெரியாத பறவையின் நிலையில் கதியற்று நின்றோம் மறுபக்கம் பார்த்தால் இந்த வழக்கில் சக கைதிகளாக இருப்பவர்கள் பலரும் அந்த சிறைச்சாலைக்குள் கம்பிகளை பிடித்தபடி பரிதாபமாக எங்களையே பார்த்து நின்றார்கள் எங்களின் நிலைமையும் அப்படித்தான் ஆகுமோ என்ற நினைப்போடு வாகனத்தில் அமர்ந்திருந்தோம் உடனே அந்த இடத்தில் ஒரு பரபரப்பு சிறை கொட்டியைப் போலவே இருந்த சிறிய அறையில் நீளமாக ஒரு பெஞ்சும் மேசையும் போட்டு வைத்திருந்தார்கள் இங்கே தடா சட்டம் என்ன சொல்கிறது என்றால் வழக்கின் தன்மை மற்றும் பாதுகாப்பை மனதில் கொண்டு நீதிபதி எங்கே இருக்கின்றாரோ அந்த இடத்தையே நீதிமன்றமாக கருதி கொண்டு வழக்கை நடத்தலாம் என்று கூறுகிறது அதாவது நீதிபதி எங்கு கால் வைக்கிறாரோ அந்த இடமே நீதிமன்றமாக மாறிவிடும் அப்படித்தான் இந்த சைதாப்பேட்டை கிளை சிறைச்சாலையில் இருந்த ஒரு சிறிய அறையை நீதிமன்றமாக்கியிருக்கிறார்கள் ஆனால் அப்போது எதுவும் எங்களுக்கு தெரியாது அது நீதிமன்றம் அங்கு இருந்தவர் நீதிபதி என்பதெல்லாம் எல்லாம் முடிந்த பிறகுதான் தெரிய வந்தது இங்கே மற்றொன்றையும் குறிப்பிட்டாக வேண்டும் சிபிஐ போலீசார் தங்களின் வசதிக்காக எப்படி பூந்தமல்லி சிறப்பு சிறைச்சாலையை கேட்டு வாங்கிக் கொண்டு பயன்படுத்தினார்களோ அதேபோன்று இந்த சைதாப்பேட்டை கிளை சிறைச்சாலையையும் தமிழக அரசிடமிருந்து கேட்டு அவர்களின் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருந்தார்கள் இங்குதான் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த பலரையும் குழந்தை குட்டிகளோடு சுமார் எட்டு வருட காலம் அடைத்து வைத்திருந்தார்கள் இதில் பலரும் அரசு சாட்சியாக சேர்க்கப்பட்டவர்கள் இவர்கள் எங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அப்போதுதான் சாட்சி சொல்லும்போது எங்களை எளிதில் அடையாளம் காட்ட முடியும் என திட்டமிட்டிருந்தார்கள் ஒரே கல்லில் இரண்டு அதாவது எங்களை தடா நீதிபதியிடம் ஒப்படைக்கும் படலமும் நடந்தது அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு எங்களை அடையாளம் காட்டும் முயற்சியும் நிறைவேறியது என்றுதான் கூற வேண்டும் அப்போதுதானே தானே பின்பு பொய்ச்சாட்சி சொல்ல வைக்க வசதியாக இருக்கும் இந்த இடத்திலும் எங்களை கடுமையாக மிரட்டி எச்சரித்தார்கள் கவனம் இருக்கட்டும் ஏதாவது வாய் திறந்தீர்கள் என்றால் உங்களின் கதை இதோடு முடிந்துவிடும் திரும்பவும் நீங்கள் எங்கள் கஸ்டடியில் தான் வரப்போகிறீர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒப்புதல் வாக்குமூலத்தையும் வாங்கியாகிவிட்டது இனி நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை வீணாக இரண்டு தற்கொலை சம்பவங்கள் நடக்காமல் பார்த்து என்று மிரட்டினார்கள் எங்களுக்கு உடனே எதுவும் புரியவில்லை குழம்பி போயிருந்தோம் இடையில் வேறு அவ்வப்போது ஏண்டா முருகா நீ தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாயாமே அப்படியா என்று சத்தம் போட்டு கிண்டலடிப்பார்கள் அதாவது அப்படி நடக்கப் போகிறதாம் என மற்றவர்களுக்கு உணர்த்தியபடியே இருந்தார்கள் வேனில் இருந்து நீதிபதி அமர்ந்திருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றபோது எங்களின் இடுப்பில் இடித்து நினைவுபடுத்தியபடியே இருந்தார்கள் அந்த அறைக்குள்ளும் அவ்வாறே எச்சரித்தார்கள் இவ்வளவையும் மீறி எங்களிடம் சித்திரவதை செய்துதான் இந்த வாக்குமூலத்தை வாங்கினார்கள் ஐயா என நீதிபதியிடம் முறையிட்டு விடலாம் என்றுதான் ஒரு அற்ப ஆசையில் இருந்தோம் ஆனால் அங்கு கண்ட காட்சி அந்த ஆசையையும் தவிடுபொடியாக்கிவிட்டது பொடியாக்கிவிட்டது அங்கே கருப்பு கோட்டுடன் ஒருவர் வழக்கறிஞர் போல அமர்ந்திருக்க அவருக்கு வலதுபுறத்தில் சிபிஐயின் வழக்கறிஞர் ஜேக்கப் டேனியலும் இடதுபுறத்தில் தலைமை புலனாய்வு அதிகாரி ரகோத்தமனும் மிக நெருக்கமாக உட்கார்ந்திருந்தார்கள் அந்த சிறிய அறையில் நீளமாக போடப்பட்டிருந்த பெஞ்சில் போல் இவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் பார்த்தவுடன் அவர்தான் நீதிபதி என எனக்கு தோன்றவே இல்லை அவரும் ஒரு சிபிஐ தான் என முதலில் நினைத்து தடுமாறிவிட்டோம் அவர் முன்பாக கொண்டு போய் எங்களை நிறுத்தினார்கள் லேசாக தலை நிமிர்ந்தபடி எங்களை பார்த்தார் அவ்வளவுதான் உங்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்படுகிறது என்று சொன்னது கூட எங்கள் காதில் விழவில்லை அதற்குள் இழுத்துக்கொண்டு வெளியே வந்துவிட்டார்கள் மொத்தமாக பத்து வினாடி கூட இருக்காது அவர்தான் தடா வழக்கின் நீதிபதி என்று உணர்வதற்கான நேரத்தை கூட எங்களுக்கு அளிக்கவில்லை மிகவும் கவனமாக திட்டமிட்டு செயற்பட்டார்கள் அந்த சூழ்நிலையை நன்றாக கவனிக்க வேண்டும் இத்தனை நாட்களும் எங்களை யார் யாரெல்லாம் சித்திரவதை செய்து ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றார்களோ அவர்களை கூடவே வைத்து எங்களிடம் என்ன கருத்தை கேட்டறிய முடியும் ஒரு எசமான் வெறிகொண்ட பூனையிடம் எலியை ஒப்படைத்து விட்டு போகிறார் அந்த பூனை எலியை போட்டு பாடாக படுத்தி சித்திரவதை செய்கிறது பிறகு வந்த யசமான் அந்த பூனையையும் எலியையும் பக்கத்தில் ஒன்றாக வைத்துக்கொண்டு பூனை உங்களை ஏதாவது அடித்ததா சொல்லுங்களேன் என எலியை பார்த்து கேட்டால் எலி வாயை திறக்குமா அதுவும் திரும்பவும் இந்த பூனையுடன் தான் கொஞ்ச காலம் குப்பையை கொட்டியாக வேண்டும் என்ற நிலையில் அப்படி பூனைக்கு எதிராக கூற முடியுமா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இந்த நியாயம் தெரியாதது போல் நடிப்பதுதான் தடா சட்டத்தின் தனித்தன்மை உங்களை அடித்தார்களா சித்திரவதை செய்தார்களா துன்புறுத்தினார்களா உடலில் காயம் ஏதாகிலும் உள்ளதா நீங்கள் ஏதாகிலும் கூற இருக்கிறீர்களா இப்படியான கேள்விகளை தடா நீதிபதி அவர்கள் கேட்க முடியுமா அப்படி அவர் கேட்டாலும் நாங்கள் அந்த இடத்தில் கூறத்தான் முடியுமா யோசித்து பாருங்கள் ஆனால் அங்கு எதுவும் நடக்கவில்லை அதற்கான சிறிய வாய்ப்பு கூட இல்லாமல் மிக தந்திரமாக நடந்து கொண்டார்கள் எங்களுக்கான நீதி எங்கே எப்படியெல்லாம் மறுக்கப்பட்டது என யோசித்து பாருங்கள் எப்படியோ ஒரு வினாடிக்குள்ளாகவே நீதிபதியின் முன்பாக எங்களை ஆஜர்படுத்திய படலம் முடிந்தது வேறு எதையும் தடா நீதிபதி கேட்கவில்லை நாங்களும் கூறவில்லை பட்டென்று வெளியே அழைத்து வந்துவிட்டார்கள் இப்போது எங்களுக்கு புதிய குழப்பம் தொடர்ந்து எங்களை பூந்தமல்லி சிறையில் வைத்திருக்க போகிறார்களா அல்லது இந்த சைதாப்பேட்டை கிளை சிறைச்சாலையில் வைத்திருப்பார்களா என்ற குழப்பம் ஒன்றும் புரியாமல் நின்றிருந்தோம் வட்ட வடிவிலான சிறை கொட்டிக்குள் இருந்தவர்களெல்லாம் கம்பிகளை பிடித்தபடி பயத்தோடு எங்களை பார்த்திருந்தார்கள் அப்படி பார்த்திருந்தவர்களின் முகமே எங்களுக்கு வேறு அச்சத்தை ஏற்படுத்தி ஒருவேளை எங்களை கோடியாக்கரை சண்முகத்தை போன்று வேறு எங்கேனும் அழைத்துச் சென்று கொலை செய்துவிட்டு தற்கொலை என கூறிவிடுவார்களோ அதனால்தான் எல்லாம் நம்மை பரிதாபமாக பார்க்கிறார்களோ என்ற பயம் ஏற்பட்டது இப்படி தவிப்போடு இருந்த எங்களை பட்டென்று இரண்டாக பிரித்தார்கள் என்னை ஒரு வாகனத்திலும் என் கணவரை ஒரு வாகனத்திலும் ஏற்றினார்கள் நான் அவரை விட்டுவிட்டு வரமாட்டேன் எங்களை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள் என்பதை தயவு செய்து கூறுங்கள் என்று அழுது அடம்பிடித்தேன் பிடித்தேன் எந்த பலனும் இல்லை என்னை ஏற்றிக்கொண்ட வாகனம் வெளியே வந்து வேறு வேறு திசைகளில் வேகமெடுத்தது அந்த பயணம் சுமார் ஒரு மணி நேரம் வரை தொடர்ந்தது வழிநடுக நான் என் கணவர் எங்கே என்று அழுது புலம்பியபடியே இருந்தேன் அவரை தனியாக கொண்டு போயிருக்கிறார்கள் ஏதாகிலும் செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்கள் ஒரு பதிலையுமே எனக்கு தரவில்லை இப்படியாக என்னை அலக்களிப்போடு கொண்டு போய் செங்கல்பட்டு சிறைச்சாலையில் ஒப்படைத்தார்கள் முறைப்படி உள் அனுமதி எடுத்தார்கள் என்னை எடை போட்டார்கள் வெறும் முப்பத்தி ஐந்து கிலோ தான் இருந்தேன் சிபிஐ என்னை கைது செய்தபோது போது ஐம்பத்தி ஐந்து கிலோ இருந்தேன் அந்த அறுபது நாள் சித்திரவதை மூலம் சுமார் இருபது கிலோவை கரைத்து விட்டிருந்தார்கள் நான்காவது மாத கர்ப்பமாக வேறு இருந்தேன் எந்த அளவு ஆபத்தான நிலைமையில் இருந்தேன் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை போலீஸ் கஸ்டடி முடிந்துவிட்டதா இனிமேல் நீதிமன்ற காவலா திரும்பவும் போலீசிடம் போக மாட்டோமா இப்படி தெரிந்திருந்தால் தடா நீதிபதியிடம் உண்மையை கூறியிருக்கலாமே என ஒருபுறம் நினைத்தாலும் மறுபுறம் என் கணவரின் கதி என்ன ஆயிற்றோ என்ற கலக்கத்திலேயே இருந்தேன் செங்கல்பட்டு சிறைச்சாலையின் உள்ளே எல் வடிவத்தில் சிறை தொகுதி அறைகள் இருந்தன ஒரு தொகுதியில் நடப்பதை எதிர் தொகுதியில் இருந்து கொண்டு பார்க்கலாம் அப்படித்தான் சிறிது நேரம் கழித்து ஆண்களுக்கான சிறைக்கூட தொகுதிக்குள் என் கணவரை அழைத்துப் போவதை பார்த்தேன் என் கண்களால் நம்ப முடியவில்லை எப்போது இங்கே கொண்டு வந்தார்கள் நமக்கு முன்பாகவே வந்துவிட்டார்களா என்ற மகிழ்ச்சி அந்த துயரத்திலும் என்னை ஆட்கொண்டது அதன் பிறகுதான் மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருந்தது ஆனால் உள்ளே வந்த சிறை அதிகாரி இன்னும் ஒரு வாரத்தில் திரும்பவும் சிபிஐ வந்து உங்களை விசாரணைக்கு கூட்டி போவார்கள் என்றார் இந்த பீதியோடு செங்கல்பட்டு சிறையில் இருந்த ஒவ்வொரு நாளும் சிபிஐ போலீசார் எப்போது வருவார்களோ என நடுங்கியபடியே விசாரித்தபடியே இருந்தோம் சில நாட்களில் இனிமேலும் தாமதிக்க கூடாது அடுத்து எதுவும் நடக்கலாம் இப்போது ஒரு வாய்ப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போதே அதை செய்துவிட வேண்டும் என்று நானும் கணவரும் முடிவெடுத்தோம் இன்னும் ஒரு வாரத்தில் திரும்பவும் போலீஸ் காவலில் எடுக்க இருக்கிறார்கள் என்று சிறை அதிகாரிகள் எம்மை மிரட்டிக் கொண்டிருந்தமைக்கு காரணம் எங்கே நாம் நீதிமன்ற காவலுக்கு சிறைக்கு வந்த அன்றோ மறுநாளோ சிபிஐயினரின் சித்திரவதை கொடுமைகள் பற்றியும் ஒப்புதல் வாக்குமூலங்கள் என்ற தாளில் சித்திரவதை மூலம் எம்மை கையப்பங்கள் பெற்றது பற்றியும் முறையிட்டு மனு எழுதி கொடுத்துவிட்டால் விட்டால் சிக்கலாச்சே அதனால் நாம் அப்படி மனு எழுதுவதனை முடிந்தவரை தள்ளிப்போட அப்படி மிரட்டி கொண்டிருந்தார்கள் அத்தோடு சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு புகார் மனு அனுப்பலாம் என்று எமக்கு தெரியவே பல நாட்கள் ஆகின அப்படி மனு எதுவும் அனுப்ப முடியாது நீதிபதியிடம் நேரில்தான் மனு அளிக்க முடியும் என ஆரம்பத்தில் சொல்லி கொண்டிருந்தார்கள் நாம் மனு எழுத வெற்றுத்தால் பேனா எதுவுமே தராது மிகவும் தந்திரமாக தவிர்த்து கொண்டார்கள் எமக்கு தருகிற சோப்பின் கவர் உரைத்தாள்களை கூட அகற்றிவிட்டுத்தான் எம்மிடம் சோப்பை தருவார்கள் அந்த அளவுக்கு நாம் எந்த புகாரும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லா வகையிலும் எம்மை முடக்கி நசுக்கி வைத்திருந்தார்கள் வழக்கறிஞர் துரைசாமி வந்து இதனையெல்லாம் அறிந்து சத்தம் போட்ட பிறகுதான் மனு எழுத தால் பேனா தந்தார்கள் நாம் நீதிமன்ற காவலுக்கு செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் கூட அங்கும் சிபிஐயினர் அடிக்கடி வந்து விசாரிப்பதும் மிரட்டுவதுமாக இருந்தார்கள் இது ஒரு நான்கு ஐந்து மாதம் தொடர்ச்சியாக நடந்தது ஆரம்பத்தில் நீதிமன்ற அனுமதியின்றி சிறைக்குள் வந்து சிபிஐயினர் எம்மை பார்க்க முடியாது விசாரிக்க முடியாது என்பது எமக்கு தெரியாது எல்லாமே அதிகாரிகளின் ரகசிய அனுசரணைகளுடன் நடந்தன எமக்கு அந்த நடைமுறை சட்டவிரோதமானது என தெரிய வந்தவுடன் நீதிமன்றத்தில் முறையிட்டோம் ஆனால் சிபிஐயினர் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை தாம் சிறைக்குள் போகவே இல்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் புதைத்தனர் ஆனால் அந்த புகாருக்கு பிறகு எமக்கு அறிமுகமான சிபிஐனர் யாரும் சிறைக்குள் வரவில்லை ஆனால் தினமும் எம்மை பற்றி ஒவ்வொரு சிறிய தகவலும் சிபிஐனருக்கு போய்கொண்டுதான் இருந்தன அதன்படி சிபிஐ கஸ்டடியில் வைத்திருந்த அறுபது நாட்களும் எப்படியெல்லாம் எங்களை சித்திரவதை செய்தார்கள் என்ன மாதிரி துன்புறுத்தினார்கள் எப்படி மிரட்டி ஒப்புதல் வாக்குமூலத்தில் கையெழுத்தை வாங்கினார்கள் உடல் ரீதியாகவும் உளரீதியாகவும் எப்படி வதைத்தார்கள் என்பதையெல்லாம் ஒன்றுவிடாமல் எழுதி நீதிமன்றத்திற்கு முறைப்படி புகாராக அனுப்பிவிட்டோம் ஆனால் சிறை அதிகாரிகள் அதனை உடனே நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார்களா அத்தியாயம் முற்று